வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன இப்போ ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி நான் அப்லோடு பண்ணியிருந்த பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4 குறித்த காணொலி வந்து எதை பற்றி சொல்லியிருந்தேன்னா, நில அளவை துறையில் இருக்கிற பட்டா மாறுதல், பட்டா விண்ணப்பங்கள் நிலையம், எஃப்எம்பி, இந்த மாதிரி சிட்டா பற்றின விவரங்களை தான் நம்ம அந்த காணொலியில் முழுமையாக பார்த்தோம். இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அண்மையில் வெளியிட்டு செய்திக்குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வரன்முறைப்படுத்தப்படாத அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள் வந்து அங்கீகாரம் செய்வதற்காக வந்து ஒரு காலக்கெடு நிர்ணயிச்சிருக்காங்க. அது என்றைக்குன்னா 29/2/2024 தான் இறுதி நாள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வரன்முறைப்படுத்தப்படாத நிலங்களை வந்து வரன்முறைப்படுத்த விண்ணப்பிக்க சொல்லி கெடு விதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த காணொலியில் அது பற்றின ஒரு முழுமையான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம கூகுள் குரோமில் போய் நம்ம இந்த வெப்சைட் அட்ரஸை வந்து நம்ம டைப் பண்ணணும். பாருங்கள், நகர உரமைப்பு இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டோம்னாக்கா இதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா www.tcp.tn.government.in. இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், tcp.tn.government.in. இந்த வெப்சைட்டு அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். இதில் வந்து நாம் புதுசாக ஒரு நிலம் வாங்க போகிறோம்னா அந்த நிலம் வந்து அப்ரூவ்டாக இருக்குல்லையே நம்ம தெரியணும் இல்லையா, நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறேன்னு இங்கே பார்த்தலாம். பாருங்கள், இந்த பக்கத்தில் மஞ்சள் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இதை நம்ம தமிழ்லேயும் மாற்றிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, லேண்ட் யூஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஹோம் பேஜு லே அவுட் வருது பார்த்தீங்களா. இது வேறு ஒரு இடத்துக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து மாஸ்டர் பிளான் லேண்ட் யூஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அப்ரூவ்டு பில்டிங் பிளான் டீட்டெயில்ஸ் இருக்குது. நமக்கெல்லாம் இப்போ தேவையில்லை, நம்ம வந்து பில்டிங் அப்ரூவ்டு வாங்குறதுக்கு தான், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குற மாதிரி தான் அது அப்ரூவ்டு கொஞ்சம் பார்க்குறது. நாம் வந்து இப்போ லே அவுட்டு மனைப்பிரிவில் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு நிலத்தை வாங்குறீங்கன்னா, ஒரு 10 சென்ட்டு 20 சென்ட்டு வாங்குறீங்கன்னா, அந்த மனைப்பிரிவு அங்கீகரிக்கப்பட்டதான் நம்ம பார்க்கணும் இல்லையா. அவங்க டிடிசிபி அப்ரூவ்னு சொல்லுவாங்க, நம்ம அதை வாங்கி அந்த காப்பியெல்லாம் வாங்கி பார்க்கணும். சந்தேகத்துக்கு வந்து நாம் ஒரு முறை இந்த இணையதளத்துக்கு வந்து இதை பார்த்துடலாம். பாருங்கள், லேண்ட் லிஸ்ட் ஆஃப் லே அவுட் அப்ரூவ்டு இயர் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அப்ரூவ்டான சைட்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் பார்த்தீங்களா, அப்ரூவ்டு அப்ரூவிங் ஆஃபீஸு டிடிசிபி கோயம்புத்தூர் கொடுக்குறேன். பாருங்கள், கொடுத்துட்டேன், இயர் ஆஃப் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்ம இது கடந்த வருஷத்தை பார்க்கலாம், 2023 பார்ப்போம். இப்போ நான் தெரிச்சு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, 2023 டிடிசிபி கோயம்புத்தூரில் அப்ரூவ் செய்யப்பட்ட லேண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அப்ரூவ்டு நம்பரு, அப்ரூவல் டேட்டு, ஃபைல் நம்பரு, அப்ளிகண்ட் நேமு, அவங்க மாவட்டம், அவங்களோட எவ்வளோ ஏக்கரு இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது நல்லா பார்த்துட்டு தான் நீங்கள் போய் ஒரு லேண்டே வாங்கணும். இப்போ நான் உதாரணத்துக்கு இதை நான் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா, லே அவுட் டீட்டெயில்ஸ் ஃபார் த அப்ரூவல் நம்பர் 8/2023. ஸோ அப்ரூவல் நம்பரு, அப்ரூவல் டேட்டு, ஃபைல் நம்பரு, அப்ளிகண்ட்டோட நேமு, லே அவுட் டைப்பு, ரெசிடென்டியல், 1.47 ஏக்கர்ஸ், பிளாட்டு 15 பிளாட்டு போட்டு இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வியூ லே அவுட்டும் பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணோம்னா அந்த லே அவுட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்த லே அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கீகரிக்கப்பட்ட மனைப்பிரிவு, அங்கீகரிக்கப்பட்ட அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய லே அவுட் வந்து PDF-ஆக கொடுத்துருப்பாங்க. புரோக்கர்ஸ் நம்ம கொடுக்குற அந்த லேண்ட் டீட்டெயில்ஸை வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இருங்க, அது லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம காணொலியில் ஒவ்வொரு இடமும் மக்களுக்கு பயன்படக்கூடிய காணொலி தான் பதிவேற்றம் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்ரூவ்டு கொடுத்தது. தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிலத்தை வந்து நம்ம வாங்கி ஏமாற வேண்டியதில்லை இல்லையா, இனிமேல் வாங்குற மாதிரி தான் நம்ம ஏமாற வேண்டியதில்லை. இதிலே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த பேஜுக்கு போவோம். இதோட தொடர்ச்சியாக வந்து இந்த இடத்துல இந்த லேண்ட் யூஸ் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். பப்ளிக் லாகின்னு இருக்குது பாருங்கள், இதை பப்ளிக் லாகின் நீங்கள் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் லேண்ட் யூஸ் டீட்டெயில்ஸு. பாருங்கள் அதே இடத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ லிஸ்ட் ஆஃப் லேஅவுட் அப்ரூவ்டு பார்த்தோம். இப்போ லேஅவுட் டீட்டெயில்ஸ் பை அப்ரூவ்ட் நம்பரு, குயரி லேஅவுட் டீட்டெயில்ஸ் பை வில்லேஜ் சர்வே நம்பர். இப்போ வில்லேஜில் சர்வே நம்பர் வைஸ் நம்ம பார்க்குறது பாருங்கள். நம்ம சர்வே நம்பர் ஒரு ஒரு கிராமத்தில் நம்ம ஒரு ஒரு லேண்டு வாங்குறோம்னா அந்த சர்வே நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை வந்து இங்கே என்னென்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தை நம்ம செலக்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூர்னு செலக்ட் பண்ணுறேன். தாலுக்கா கோயம்புத்தூர் சவுத்து இல்லை நார்த்துன்னு கொடுக்குறேன். இப்போ ரெவென்யூ வில்லேஜ் ஏதோ ஒரு வில்லேஜ் நான் கொடுக்குறேன். இடிகரைன்னு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ சர்வே நம்பர் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சர்வே நம்பர் நான் கொடுக்குறேன். ஏதோ ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். சப்டிவிஷன் கேட்குது நான் ரெண்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சர்ச் பண்ணி பார்ப்போம் இது சரியான நம்பராக இருந்தால் வரும் இல்லைனா வராது. ஏன்னா எனக்கு அங்கே எந்த மாதிரியான மனப்பிரிவு இருக்குது தெரியாது பார்த்தீங்களா. நோ மேட்சிங். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய சரியான அந்த நம்பர் கொடுத்து நீங்கள் எவ்வளோ போய் பார்த்துக்கோங்க உங்கள் மாவட்டத்துக்கு சம்மந்தப்பட்டதுக்கு. அப்புறம் டவுன் சர்வே நம்பரும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது அதே ப்ரொசீஜர் தான். வார்டு நம்பரு பாருங்கள், செலக்ட் மாவட்டம், லோக்கல் பாடி, கார்பரேஷனாக, முனிசிபாலிட்டியாக, டவுன் பஞ்சாயத்தாக. நான் டவுன் பஞ்சாயத்துன்னு கொடுக்குறேன். ஏதோ ஒரு கொடுக்குறோம். அப்போ அந்த வார்டு நம்பருமே பிளாக் நம்பர் சர்வே நம்பர்லாம் கொடுத்து நாம் இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். நமக்கு காலம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தயவு செஞ்சு இது பயனாளிகள் வந்து நேரில் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஒரு நல்ல அப்டேட் தான் வந்து இதில் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது குறித்த வேற ஒரு காணொலியில் நாம் இந்த விவரங்களை வந்து முழுமையாக பார்க்கலாம். இப்போ நம்ம திரும்ப ஹோம் பேஜுக்கு போவோம். பாருங்கள், சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த ரெகுலரைசேஷன் ஆஃப் அன்அப்ரூவல் ஃப்ளாட்ஸ் அண்ட் லேஅவுட்ஸ். இந்த செக்ஷனுக்குள்ளே போயிட்டோம்னா பார்த்தீங்களா, நான் முன்னமாக பார்த்த அந்த வெப்சைட்டில் வந்துருச்சு பாருங்கள். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டீட்டெயில் இருக்குது என்னென்னாக்கா, இந்த சர்ச் லோக்கல் பாடி இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணோம்னா ஏரியா கேட்கும். உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு வில்லேஜ் கொடுக்குறேன், கோடங்கி கொடுக்குறேன், கோடங்கி பாளையம், கோடங்கி பாளையம் கொடுத்துட்டேன். இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் கிணத்துக்கடவுலையும் பல்லடத்துலேயும் பஞ்சாயத்து யூனியனில் கோடங்கி பாளையங்கிறது ரெண்டு வில்லேஜ் இருக்குது. ரெண்டு மாவட்டத்தில் ஒரே பேரில் ரெண்டு வில்லேஜ் இருக்குது. அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்புறம் திரும்பவும் வெளியே வந்துட்டு இந்த பப்ளிக் வியூ பார்த்தீங்களா, பப்ளிக் வியூவில் போய் பார்த்துட்டோம்னா நாம் ஒரு மாவட்டத்தில் ஒரு வில்லேஜில் வந்து ஒரு லேண்டு வாங்குறோம்னா அது அப்ரூவ்டு ஸ்கெட்ச் லிஸ்ட்டு வந்து பார்க்குறது, அது அப்ரூவ்னு சொல்லி பார்க்குறதுக்காக. உதாரணத்துக்கு இப்போ ஒன்று வந்து நான் இப்போ திருப்பூரில் ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பூர் கொடுத்துட்டேன். டைப் ஆஃப் லோக்கல் பாடி நான் வந்து டவுன் பஞ்சாயத்துன்னு கொடுக்குறேன். சரி, பஞ்சாயத்துன்னு கொடுக்குறேன். கிராமத்தில்னு வாங்குகிறோம், லோக்கல் பாடி பாருங்கள் என்னன்னு கொடுக்கணும். நான் பல்லடன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து எந்த வருஷத்துக்கு நான் பார்க்கணும், இப்போ 2021 நான் கொடுக்குறேன். 21 கொடுத்தாக்கா 2021 இல்லை. ஸோ 2020 பார்க்கலாம். 2020 ஸ்கெட்ச் டீல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஒரு லேண்டு வாங்கினா அந்த சைட்டு வந்து அப்ரூவ் ஆகும் சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நான் வந்து செமிவாளைங்கிற வில்லேஜில் நான் பார்க்குறேன். செமிவாளையத்தில் ஒரு வில்லேஜ் நான் பார்க்குறேன், ஓப்பன் ஆகிட்ருக்கு. அதாவது சைட்டு நமக்கு சேல்ஸ் பண்ணுறவங்க அதை அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம இதிலே பார்த்துடலாம். ஓப்பன் ஆகிட்டு இருக்குங்க. ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வில்லேஜ் பார்ப்போம், பணிக்கும்பட்டிங்கிற வில்லேஜ் பார்ப்போம்.
பாருங்கள், மதனபுரி டவுன் எக்ஸ்டென்ஷன் பகுதி ஒன்று, அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அப்ரூவ்ட் ஆனது, ஆஃபீஸர்ஸ் கையெழுத்து போட்டிருக்கிற பேஜில் இருக்குன்னு பாருங்கள், செமிபாளைய கிராமம். ஸோ இந்த மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.